வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் என்ன விஷயம்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இது மாதிரி தருமபுரியில் கொஞ்ச நாள் அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கார் பேங்க்கில் அதுக்கப்புறம் இங்கே சேலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ அந்த அமௌண்ட்டு அவர் ஏற்கனவே அங்கே தருமபுரியில் போட்டிருந்த அமௌண்ட்டு மெச்சூர்ட் ஆகிடுச்சு அந்த டேட் டியூ டேட் முடிஞ்சிடுச்சு இப்போ எப்படி சார் அது போய் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து இந்த கொரோனா பீரியட் அப்படின்றதுனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் போகணும் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அது இ பாஸ் வாங்கணும் அந்த இ பாஸ் வாங்குறது கஷ்டம் இல்லையா பணம் வாங்க போகிறேன் டெபாசிட்டில் பணம் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் இப்போ அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் இப்போ எந்த பேங்க்கில் சார் பணம் வச்சு இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சரி இங்கே அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் சேலத்தில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் பாஸ்புக் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் பேங்க்குக்கு போங்க பேங்க்குக்கு போயிட்டு அந்த ரெசிப்டே எடுத்துகிட்டு போங்க இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி இந்த டெபாசிட் க்ளோஸ் பண்ணுங்க சார் டியூ டேட் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை சார் இது டெபாசிட் வந்து தருமபுரியில் பண்ணது ஹோம் பிரான்ச்சில் தான் க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அதுக்கு ஜென்ரலாக அப்படி தான் சார் ஹோம் பிரான்ச்சில் தான் அது க்ளோஸ் பண்ணணும் பட்டு நீங்கள் எங்கள் இங்கே இவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற பிரான்ச்சில் போய் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அது மாதிரி பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா பண்ணிக்கலாம் சார் சிபிஎஸ்சில் அந்த வசதி இருக்குது க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அதனால் நீங்கள் இவரை போய் இங்கே லோக்கலில் நீங்கள் இருக்கிற ஊரில் போய் அந்த பிரான்ச்சில் போய் பிரான்ச் மேனேஜர் பார்த்து சொன்னீங்கன்னாக்கா அவர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு உடனே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்களா சார் இல்லை லேட் ஆகுமா அங்கே லெட்டர் அனுப்பு அது அனுப்பணுமா பர்மிஷன் வாங்கணுமா அதுன்னு கே கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார் நீங்கள் போய் கொடுங்க அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு சிக்னேச்சர் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கேயே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்சம் எப்படி இங்கே டெபாசிட் போட்டிங்கன்னா எப்படி க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி அங்கே டெபாசிட் போட்டதுக்கும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் அவங்க அந்த பிரான்ச்சில் இருக்கிறவங்க ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க என்ன நீங்கள் என்ன கேட்காம இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருத்தப்படுவாங்க சின்ன அமௌண்ட் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக போங்க மேனேஜர் பாருங்கள் மேனேஜர் பார்த்து சொன்னீங்கன்னா அல்லது ட டெபாசிட் டிபார்ட்மெண்ட்டில் செக்ஷன் பார்த்து சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் உங்கள் இங்கே இருக்கிற எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா முடியுமா சார்னு கொஞ்சம் சந்தேகமாக கேட்டாங்க கண்டிப்பாக முடியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னா அதே மாதிரி அவர் போய் போயிருக்காரு போய் சொன்னோடனே இது அந்த வேறு பிரான்ச்சை சார்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் சார் இது மாதிரி கொரோனா டைமில் என்னால் போக முடியல நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அவருடைய எஸ்பி கணக்குலேயே கிரெடிட் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வேறு பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் நம்ம இன்னொரு பிரான்ச்சிலையும் அதை என்கேஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு வசதியும் வந்து இந்த திபிஎஸ்சில் இருக்குது இந்த சிபிஎஸ் ஆன பிறகு நம்ம எங்கே வச்சு அக்கௌண்ட் வச்சு டெபாசிட் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த செய்தியை லைக் பண்ணுங்கள் மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க நன்றி வணக்கம்